சார், பணம் பட்டுவாடாவும் இந்த பரிசு பொருட்கள் பட்டுவாடா அதிகமா நடக்கிறதா வந்து தொடர்ந்து நம்மளே வந்து நிறைய வீடியோக்கள்லாம் எடுத்து பதிவு செஞ்சிருந்தா நேரடியா, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம்? இது தொடர்பா இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி கூட ஆலோசனை வேற நடந்திருக்கு, அதுலேயே இது முக்கியமா பேசப்பட்டிருக்கு சார். இல்லை, இப்போ கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ரிப்போர்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பப்ளிக்கோ இல்லை சிவிஜில்லையோ இல்லை இப்போ ட்விட்டர் ஆன்லைன்லேயோ வர கால்ஸ், வர கால்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ 6 ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம்ஸ் இருக்குது. ஃப்ளையிங் ஸ்குவாடுங்கிறது எஃப்எஸ் டீம் சொல்லுவோம், அவங்க 6 டீம் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 34 வார்டு நமக்கு வருது, 34 வார்டுக்கு கிட்டத்தட்ட 6 எஃப்எஸ்டி போட்டிருக்கோம். இன்றைக்கி அடிஷ்னலாக 2 ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம்ஸ் போட சொல்கிறோம், ஸோ 8 ஃப்ளையிங் ஸ்குவாடை போகிறோம் நாளையிலேருந்து வரும். இப்போ இன்றைக்கி இருக்க 6 எடுத்தால் ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடு சராசரியாக ஒரு 4லேருந்து 5 வார்டு தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ துரிதமான நேரத்தில் போய் எந்த கம்ப்ளைண்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கான டீம் போட்டிருக்கோம். இது இல்லாமல் நம்ம சிஏபிஎஃப்பும் லோக்கல் போலீஸும் சேர்ந்து 27 இடங்களில் வாகன தணிக்கை மட்டும் பண்ணுறாங்க. 4 எஸ்எஸ்டி டீம் இருக்குது. இது வந்து உள்ளே வெளியேருந்து உள்ளே வரதும் உள்ளேருந்து போகாமல் தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் பண்ணியிருக்கோம். இது போக வர புகார்களை உடனே போய் அட்டன் பண்ணுறதுக்காக 6 எஃப்எஸ்டி இல்லாமல் 15 2-வீலர் பெட்ரோலும் 7 4-வீலர் பெட்ரோலும் காவல்துறை சப்பில் போட்டிருக்கோம். புகார்கள் இப்போ இது வரைக்கும் இப்போ சரியான எக்ஸாக்ட் நம்பர் தெரில, இது வரைக்கும் நம்ம ஆர்ஓ கண்ட்ரோல்லையும் எலெக்ஷன் கண்ட்ரோல் ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 475 புகார்கள் மேலே வந்திருக்கு. எல்லா புகாருமே உடனே அட்டன் பண்ணி இப்போ எதுவும் பெண்டிங் இல்லை, எல்லா புகாரும் அட்டன் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் இல்லை, பணம் பறிமுதல் வந்து எஃப்எஸ்டி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை பறிமுதல் அமௌண்ட் இப்போ எனக்கு சரியாக தெரில, அப்ராக்சிமேட்லி ஒரு 61 லட்சம் நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஆர்ஓ ஆஃபீஸில் கேட்டுக்கலாம். வழக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் விதிமுறைகளை மீறினதா 69 வழக்குகள் நேற்று வரைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி 2-3 வழக்குகள் போட போகிறோம், அந்த வழக்குகளோட சேர்த்து சொல்லிடுறேன் நாளைக்கு. இது இல்லாமல் நம்ம மற்ற வழக்குகளில் ப்ரொஹிபிஷன் ஆக்டில், கஞ்சா வழக்குகளில் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 688 வழக்குகள் பதிவு பண்ணிருக்கோம். இந்த எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுலேருந்து விதிமுறைகள் மீறல் சம்பந்தமாக மட்டும் 69 வழக்கு ஸ்பெசிஃபிக் வழக்குகளை அதில் போட்டிருக்கோம். சார், பல எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு பண்ணி வைக்கிறாங்கன்னா, பணம் பட்டுவாடா இது மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்க தவறிட்டாங்க, தேர்தலை வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி, இவர் பதட்டமான சூழல் வந்து ஈரோடு கிழக்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை, இப்போ சிவிஜில்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் தான் எல்லா கம்ப்ளைண்ட்டும் வருது. அதில் 2 கம்ப்ளைண்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. மற்ற எல்லா புகார்கள் வந்தாலும் புகார்கள் அட்டன் பண்ணி உடனே அதை நிவர்த்தி பண்ணிட்டாங்க. இன்றைக்கு தேதி வரைக்கும் புகார்கள் நிலுவையில் இல்லை, அது காவல்துறைக்கு வந்தாலும் சரி எலெக்ஷன் கண்ட்ரோல் வந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே உடனே அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரச்சனை வர மாதிரியான புகார்களே இல்லைன்றீங்களா சார்? பிரச்சனை இல்லை, என்ன புகார் வந்தால் அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கு தீர்வு கொடுத்துறாங்க. வழக்குன்னா இப்போ 69 புகாரில் வழக்கு போட்டிருக்கோம் இல்லையா, எங்கெங்கெல்லாம் நடந்த தாக்குதல் நடந்துச்சுல்ல சார், இப்போ நாம் தமிழர் கட்சி திமுகவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இதுல வந்து நாம் தமிழர் கட்சியினரை வந்து இடையில பேச விடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க. இல்ல, எந்த நிகழ்ச்சிக்குமே அனுமதிங்கிறது சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் தான். அன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சூழ்நிலையை பொறுத்தும் அந்த கண்டிஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பதட்டத்தை பொறுத்தும் தான் அனுமதி கொடுப்போம். அனுமதி கொடுக்கறதுல நிபந்தனைகள் இருக்கும், எந்த நிபந்தனையை நீங்கள் லெட்டர் எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு நிபந்தனை வந்து அந்த இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்தால் அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிபந்தனையாகவும் இருக்கும். இன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்காக வழக்கு, அதாவது 13ஆம் தேதி கொடுத்த புகாருக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ செக்ஷன் அப்புறம் சொல்லிடுறோம். சரி, ஓகே, தேங்க்யூ.